ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். நீங்கள் கத்தி சண்டை போட்டு பார்த்துருப்பீங்க, கத்தியே இல்லாமல் கையில் சண்டை போட்டு இல்லை வாயில் சண்டை போட்டு பார்த்துருப்பீங்க, பாட்டு பாடி சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா. இந்த எபிசோடில் பார்ப்பீங்க, இது ஷின்சான் ஸ்பெஷல் ராப் பேட்டல் வீடியோ, வேற லெவலில் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புடாக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கசாமா உட்காட்றாங்க. கசாமா கை நிறைய தோக்கபி அள்ளிக்கிட்டு வேகமாக ஸ்கேட்டிங் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கான். இப்போ நம்ம கசாமாவை ஒரு குரூப் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த குரூப்போட இன்சார்ஜ், அதாவது தலைவன் தான் சீட்டா. இதை பார்த்த பயந்தான் நம்ம கசாமா. ஆல்ரெடி வேகமாக போகிறவன் இன்னும் ரொம்ப வேகமாக ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கானா. நான் கூட இவன் போகிற வேகத்தை பார்த்து இவங்ககிட்ட வந்து தப்பிச்சிருவோம்னு நினச்சேன். பட் விதி யாரை விட்டுச்சு, சேட் லைஃப். ஒரு மூத்திர சந்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டான் நம்ம கசாமா. இப்போ சீட்டா கசாமா கிட்டே வந்துட்டு, இனிமேல் உன்னால் தப்பிக்கவே முடியாது, ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது, உன்னோட சாக்கோபியை என்கிட்ட கொடுத்துரு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சீட்டா கசாமாவை மிரட்டிகிட்டு இருப்பான். கசாமாவில் இல்லை இல்லை, உனக்கு சாக்கோபி இல்லை, இந்த சாக்கோபி எனக்கும் என்னுடைய பாட்டு டீமான காசு காபே சிட்டிக்கும் மட்டும்தான் சொல்லுவானா. சீட்டாவில் டே 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 டே, உங்கள் டீம் தான் சரியில்லைன்னு பார்த்தா டீம் பேரும் இவ்வளோ கேவலமாக இருக்கேடான்னு சொல்லிட்டு கன் எடுத்து நிட்டுவான். கசாமாவில் ஏய் என்னது இது, கன்னா துப்பாக்கியா, வயலன்ஸ் யூஸ் பண்ண போறியா, அதெல்லாம் தப்புலன்னு சொல்லிட்டு கசாமா பயத்தில் உளறிட்டு இருப்பான். இப்போ சீட்டா கன்னை எடுப்பான், கசாமாவை பார்த்து சுடுவான். பட் கண்ணுக்குள்ளேருந்து புல்லட் வராது, ஒரு கை மாதிரி போய் அந்த கை கசாமா கையில் இருக்கிற அந்த சாக்கோபி பேக்கை அப்படியே பிடிங்கிட்டு வந்து சீட்டா கிட்ட கொடுத்துரும். இப்போ சீட்டா சிரிப்பான், கசாமா சீட்டாவை முறைப்பான். கசாமா பின்னால் இருந்த ஒரு குப்பை தொட்டி ஷேக் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா புரி புரி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம் அந்த குப்பை தொட்டிக்குள்ளே யார் இருக்கான்ட்டு. வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறேங்கன்ட்டு பார்க்கலாம். இப்போ அந்த குப்பை தொட்டிக்குள்ளேருந்து ஒரு தலை வருது, அந்த தலை தான் நம்ம தலையோட தலை. இப்போ நம்ம தலை கசாமாவை பார்த்துட்டு, ப்ரோ என்னோடய தங்கச்சா காணும் நீங்கள் பார்த்தீங்களா, என்னோடய தங்கச்சி பேர் ஹீமாவை, ஹைட்டு குட்டியோண்டு தான் இருப்பா, அவளை காணும் நீங்கள் பார்த்தீங்களா, சொல்லுங்கள் ப்ரோ பார்த்தீங்களா இல்லையா, பார்த்தீங்களா இல்லையா, பார்த்தீங்களா இல்லையான்ட்டு நம்ம கசாமாவை பிடிச்சி நம்ம ஷின்சான் நோண்டிக்கிட்டே இருப்பான். கசாமால டே 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 போது நிறுத்துறா, முதல்ல நீ யார் நீ எனக்கு தெரியாதுடா, இதில் எங்கேருந்து உன்னோட தொங்கச்சே எனக்கு தெரியும் எப்பட்றான்னு சொல்லிட்டு நம்ம கசாமா ஷின்சானை காட்டு கட்டு கத்தி விட்ருவான். எதுக்கு தெரியுமா இவ்வளோ காண்டா வரான், உண்மையிலே நம்ம கசாமாக்கு ஷின்சான் யாருன்னு தெரியாது. இந்த எபிசோடில் இவங்க எல்லாருமே தனித்தனி கேரக்டராக தான் இருப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தர் முன்ன பின்ன பார்க்காத மாதிரி தான் பிஹேவ் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த சீட்டை இவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு, ஹேய் என்னடா இவனுங்க, இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம கூட சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா இவனுங்களே மாறி மாறி சண்டை போட்டுக்கிறானுங்க, சரியான கோமாளி கான்சர் பண்ணுங்க போலேன்னு சொல்லிட்டு, டே நீ இப்போ இந்த சாக்கோபி பேக் எடுறா நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு சீட்டா அவன் டீம்மேட்டுக்கு ஆர்டர் போடுவான், அவன் டீம்மேட்டையும் பேச்சு கேட்டுக்கிட்டு அந்த சாக்கோபி பேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட போவான். இந்த டைமில் நம்ம சின்ன அந்த சாக்கோபி பேக் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடி காட்டுவான். இதனால அந்த சீட்டாவோட ஃப்ரெண்ட்ஸும் சீட்டாவும் சம்மா காண்டாயிட்டு ஷின்சான் அடிக்கலான்னு சொல்லிட்டு கை ஓங்குவாங்க. ஷின்சான் அடிக்கலாம்னு இவங்க கை ஓங்கும் போது வானத்துலேருந்து ஒரு யூஎஃப்ஓ பறந்து வந்து சீட்டா மேலேயும் சீட்டா ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் ஒரு ஸ்ப்ரேவை ஸ்ப்ரே பண்ணி விட்டுரும். இப்போது அந்த சாக்கோபி பேக்கை நம்ம கசாமல் எடுத்துக்கிட்டு ஸ்கேட் போர்டில் எஸ்கேப் ஆகிடுவான். போயிட்டு இருக்கும் போதே சொல்லுவான், ஒரு வழியா அவனை எங்கள் கிட்டே நான் தப்பிச்சிட்டேன்ப்பான்ட்டு. இப்போது அந்த ஸ்கேட் போர்டு பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்கும், ஆமாம்ப்பா நம்ம தப்பிச்சிட்டோம்ட்டு. யாரான்னு கசாமா திரும்பி பார்த்தா நம்ம ஷின்சான் ஸ்கேட் போர்டில் உக்காந்துக்கிட்டே வருவானா. உடனே கசாவால், டேய் நீ எப்பட்றா என் கூட வர, எதுக்குடா வர, ஏன்டா என்ன சாப்பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கசாமா ஷின்சானை பார்த்து புலம்பிகிட்டே இருப்பான். ஷின்சான்ல புலம்புறத்தை உடுப்பா, என் நீயும் கூட சேர்த்துக்குப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சானே கசாமா கிட்டே ஒரு ரெக்வஸ்ட் வைப்பான். கசாமாவில் சரி இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் கிட்டே ஏகப்பட்ட ரூல்ஸை சொல்லிக்கிட்டே வருவான். அவன் என்னென்ன தெரியுமா சொல்லுவான், இந்த ஊரில் சண்டையே போடக்கூடாது, வயலன்ஸையே பேன் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் மீறி நீ யாரையாச்சும் அடிச்சுனா மேலேருந்து யூஎஃப்ஓ வந்து நம்ம மேலே ஒரு ஸ்ப்ரேவை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவாங்க, ஸோ யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சானை அவனோட இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவான். இப்போ நம்ம கசாமா அவனோட டீம் எடுத்துக்கலாம், அந்த சாக்கோபியை போய் கொடுத்துட்ருப்பான். ரெண்டே ரெண்டு குறையும், கசாமாவில் ரெண்டு எங்கடா போயிருக்கும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஷின்சான் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். உடனே கசாமாக்கு வரும் பாருங்க கோவம், ஷின்சானை பார்த்து டி இரும மாட்டி எதுக்கிட்டா சாக்கோபியை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பான். இந்த டைமில் சீட்டா இங்கே வந்துடுறான். வந்துட்டு, தம்பி கசாமா அங்கேருந்து நீ தப்பிச்சிட்ட, உன்னால் இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறா பார்க்கலான்னு சொல்லிட்டு சீட்டா வெறித்தனமாக பேசிகிட்டு இருப்பான். இவன் பேசுகிறத கேட்டு எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா. கசாமால நிலமை கையை மீறி போதும், நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு, டே சீட்டா நான் அவன் கூட சண்டைக்கு வரேன், நம்ம ரெண்டு பேருக்கும் நடக்க போகிறது ராப் பேட்டல், ஜெயிக்கிறவன் சொல்கிறத தோக்குறவன் பண்ணணும், உனக்கு ஓகேவா இல்லை நோக்கேவா டக்குன்னு சொல்கிறான்னு சொல்லும்போது சீட்டா ஓகே சொல்லிவிடுவான். ஃபஸ்ட்டு சீட்டா பாட ஆரம்பிப்பான், அதுக்கு எசப்பட்டு கசாமா பாடுவான், அடுத்து கசாமா பாடுவான், அடுத்து சீட்டா பாடுவான், அடுத்து சீட்டா பாடுவான், அடுத்து கசாமா பாடுவான், அடுத்து கசாமா பாடுவான், அடுத்து சீட்டா பாட மாட்டான், அவனுக்கு லைன்ஸ்லாம் தெரியாது, அடுத்து என்ன பாடணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பானா. ஸோ அவனோட தோல்வி அவன் ஒத்துக்கிட்டு அங்கேருந்து சமா கடுப்பில் சீட்டா ஓடிடுறான். எல்லாரும் சீட்டாவே ஓட விட்ட கசாமான்னு சொல்லிட்டு கசாமாவை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா. இது எல்லாத்தையுமே ஒரு மர்மமானவன்
ஒட்டி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். எல்லா விஷயத்தையும் ஒட்டி கேட்டுட்டு அவனோட ஓனரை தேடி கிளம்புறான். ஓனர்கிட்ட போயிட்டு நான் ஒருத்தனை பார்த்தேன், அவன் சீட்டாவே அலற விட்டுட்டான், ஸோ அவங்க கூட நம்ம போட்டி போடலான்னு சொல்லும் போது அந்த ஓனரில் அந்த சல்லத்தை தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு மசாவுக்கு நேனி ஆர்டர் போடுறா. யஸ், ஒட்டு கேட்டது தான் நம்ம மசாவ் ஆர்டர் போடுறது, அதாவது அந்த குரூப்போடைய தலைவி தான் நம்ம நேனி. இப்போ நம்ம மசாவும் ஒரு மாஸ்டர் பிளானை மனசில் வச்சுக்கிட்டு கசாமா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அப்படியே மயங்கி விளாட்ற மாதிரி ஆக்டிங்கை போடுறான். கசாமாவுக்கிட்ட வந்துட்டு ஐயோ சாமி யார் பெத்த புள்ளனே தெரியல, இங்கே வந்து மயங்கிருக்கிறானேன்னு சொல்லிட்டு மசாவுக்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கான். தம்பி நீ யாருப்பா, காலில் ஷூ கூட போடாமல் வந்துருக்குற, உனக்கு என்னப்பாச்சுன்னு கேட்கும்போது நம்ம மசாவை வந்து சொல்கிறான், இந்த மாதிரி பூட் ஸ்லேவ்ஸ்னு ஒரு டீம் இருக்கிறாங்க, அந்த டீமில் இருக்கவங்க தான் என்னை அடித்து என்னோட ஷூவை பிடிக்கிட்டாங்க, நீங்கள் தான் என்னோட ஷூவை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு கசாமாக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறான். கசாமாவும் ரொம்ப நல்ல வேலை, உன் கூட நான் வரேன்ப்பா, அந்த டீமை மட்டும் காட்டுன்னு சொல்லிட்டு மசாவு கூடியே நம்ம ஷின்சானோ கசாமாவோ அவன் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு இருக்காங்க. இப்போது ஆஃப்டர் லாங் ட்ராவல் நீன் இருக்கிற இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. இப்போ நம்ம கசாமால மசாவை கூப்பிட்டு, தம்பி மசாவ் நான் சொல்கிறத நல்லா கேளு, எடுத்த உடனே உள்ளே போயிடக்கூடாது, நம்ம ரொம்ப பொறுமையாக தான் போகணுன்னு சொல்லிட்டு மசாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் இதெல்லாம் கேட்காத நம்ம ஷின்சானு, அட தள்ளுங்கப்பா வலியே மறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு துரு துருன்னு உள்ளே ஓடுவானா. கசாமால இவனை வச்சு நீ என்ன பண்ணுறது, வா நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு மசா வெட்டிக்கிட்டு உள்ளே போவான். இப்போ உள்ள நேனியோட ஆளுங்க ரெடியாக இருப்பாங்க கசாமா கூட ராப் பேட்டல் போடுறதுக்கு. நேனியில் வெல்கம் பேக் கசாமா, வெல்கம் பேக், நீ தானே அந்த கசாமா, வா போட்டி போடலான்னு சொல்லிட்டு நேனி பேசும்போது கசாமாவுக்கு ஒன்றுமே புரியாதா. இப்போ மசவ் நேனி பக்கத்தில் போய் நின்றுட்டு உங்களை இங்கே வர வைக்கணுன்ட்டு தானா சின்னதாக ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருப்பான். இப்போது நேனியும் கசாமாவும் ரேப் பேட்டலுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸ்டார்டிங்கில் நேனி பாடுவா, அதுக்கு எதிராக நம்ம கசாமா பாடுவோம், அடுத்து நம்ம கசாமா பாடுவோம், அதுக்கு எதிராக நேனி பாடுவா, நேனி பாடுவா கசாமா பாடுவோம், கசாமா பாடுவா நேனி பாடுவா, நேனி பாடுவா கசாமா பாடுவா, இப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்குமா. ஸ்டார்டிங்கில் அமைதியாக பாடிட்டு இருந்த நேனி போக போக சந்திரமுகியாக மாற ஆரம்பிக்கிறாள். அவளோட கோபம் இப்போது ரொம்ப அளவுக்கு மீறி போயிட்டதுனால டக்குன்னு ஒரு டேபிளை தூக்கி ஷின்சான் மண்டலையும் கசாமா மண்டலையும் உடைக்கலாம் ட்ரை பண்ணும்போது மேலே இருந்து ஒரு யூஎஃப்ஓ வந்து நேனி வயலன்ஸ் பண்ணுறதுனால அவள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுறது. நேனி அப்படியே மயங்கிறா. கொஞ்ச நேரம் கழித்து கண் ஓப்பன் பண்ணுறாளா, இப்போ மசாவில் நேனி உனக்கு ஒன்றும் ஆகலன்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருக்கான். நேனியில் இப்போ தோத்துட்டோமா, நமக்கான வாய்ப்பை நம்ம இழந்துட்டுமான்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக பேசிகிட்டு இருக்காளா. உடனே மசாவில் நேனி நீ பண்ணுறதே சரியில்லை, மூணுலாம் நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப, இங்கே கூட நல்லா விளையாடுவே, எங்களை பத்திரமா பார்த்துப்ப, ஒரு நல்ல லீடர் மாதிரி இருப்ப, ஆனால் இப்போலாம் பேட்டில் பண்ணணும், மற்றவங்களை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு நீ ரொம்ப டென்ஷன் ஆகிற, எங்களையும் ரொம்ப டென்ஷன் ஆகிற, ஸோ நீ பண்ணுறதே சரியில்லை, எங்களுக்கு பழைய நேனி தான் வேணும்னு சொல்லிட்டு மசவ ரொம்ப உருக்கமாக பேசி நேனியோட மனசையை வந்து மாற்றிடுவான். நேனி எல்லாருக்கிட்ட சாரி கேட்டுருவோம், அப்புறம் மசவம் கசாமா கிட்டல என்னை மன்னிச்சிருப்பா உன்னை ஏமாத்தினதுக்குன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுருவான். அடுத்து நம்ம ஷின்சான்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆனால் என்னோட டவுட்டு மட்டும் ஒன்றும் முடியல, ஏமா நேனி என்னோட தங்கச்சி பேர் ஹீமாவரி, அவளை பார்த்துருக்கியாமா, அவளை பற்றி உனக்கு எதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் நேனிக்கிட்டே இதே கேள்வி கேட்பானா. நேனியில் ஹீமாவரி, ஹீமாவரியை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் இந்த ஊரோட லெஜெண்டரி சிங்கர் பீராக் அவனுக்கு வேணாம், ஹீமாவரியை பற்றி ஏதாச்சும் தெரியலான்ட்டு நேனி வந்து சொல்லுவா. இப்போ அந்த பீராக்கை வந்து காட்டுறாங்க, அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு திரும்பி நேனியை வந்து காட்டுறாங்க. நேனியில் அந்த பீராக்கை இது வரைக்கும் யாருமே பார்த்ததே கிடையாது, அவன் வேறு லெவலில் பாடுவான், அது மட்டும்தான் மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உண்மைன்ட்டு நேனி பேசிகிட்டு இருப்பா. இந்த டைமில் அந்த இடத்துக்கு போச்சான் வந்துடுவான், தோல் மேலே ஒரு ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு போச்சான் கிட்டே வந்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவானா. உடனே கசாமால என்னத்தை சொல்லணும்னு கேட்கும்போது, இல்லை பீராக் பீராக்னு பேசினிருந்தீங்களே அந்த பீராக் நான் தான்ட்டு போச்சான் வந்து சொல்லுவானா. இதை கட்டி எல்லோரும் மேலே இன்னொரு நீதான் பிராக்கான்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஷாக் ஆகிடுவாங்க. நம்ம போச்சான்ல கை ஃபுல்லாக கல்லை வச்சுக்கிட்டு நான் ஒரு டைப்பான கல்லை ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், அந்த கல் மட்டும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு விளையாட்டாக பேசிகிட்டு இருப்பானா. எல்லாரும்ல என்னடா இது பீராக்னா ரொம்ப மோசமானவன் பயங்கரமாக பாடுவான் அப்படி இப்படி சொல்லியிருந்தாங்க, ஆனால் இவனை பார்த்தா அப்படி தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த டைமில் அந்த இடத்துக்கு சீட்டாக வந்துட்டு, டே கசாமா நீ என்ன வேணால் தோக்கடிக்கலாம், ஆனால் என்னோடய ஃப்ரெண்டை உன்னால் தோக்கடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சீட்டா ஒருத்தனை கை காட்டுறான். அவன் பார்க்குறதுக்கு நல்லா கலர் கொழி குஞ்சு மாதிரி இருக்கிறானா. சீட்டா இப்போ சொல்கிறான், இவனை சாதாரணமாக நீ இட போட்டுறாத, இவன் பாட ஆரம்பித்தானா ஆப்போசிட்டில் இருக்கிறவன் தலை தெரிக்க அப்படியே ஓடிடுவான், இவனை பீட் பண்ணுறது என்பது இம்பாசிபிள்னு சீட்டா ரொம்ப ரொம்ப பில்டப்பை வந்து கொடுக்குறான். இந்த டைமில் பிராக்கு பிராக்குன்னு சொல்லியிருந்தாங்களா போச்சானை பார்த்து, போச்சான் நீ பாடுறேன்னு கேட்கும்போது போச்சான் நான் ஒன்லி ராக்கு மட்டும்தான் பாடுவேன், ராப்லாம் எனக்கு வராது, ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனையை பார்த்துக்கோங்கன்னு போச்சான் வந்து சொல்லுவானா. உடனே மசாவில் இந்த கொளர் கொழி கொஞ்சம் கூட நான் பாட்டு பாடி அவனை தோக்கடிக்கிறேன்னு சொல்லிட்டு வாலண்டியராக கிளம்புவாரா. உடனே கசாமால் இவன் என்ன வாலண்டியராக போகிறான், இவனை பார்த்தா அவ்வளோ ஒருத்த மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு மசாவை கலாய்ச்சிட்டு இருப்பானே. நேனியில் நீ மசாவையை கலாய்க்கிற, அவனை நீ
குறைச்சி எடை போட்டுறாத, அவன் ரொம்ப திறமசாலி, அவனால் எதுவும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நேனி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவாளா. இதை கேட்ட கசாமல ஒருவேளை மசாவ் சாதிச்சிருவான் போலியன்னு சொல்லிட்டு மசாவுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பான். மசாவ் பாடலான்னு ஸ்டார்ட் பண்ணுவான், அவனோட பாட்டுக்கு மசாவால் ஈடு கொடுக்கவே முடியாதான். மசாவ் அழுதுகிட்டு அவனோட தோல்வியை வந்து அவன் ஒத்துப்பானா கசமால. இவன் இந்த மாதிரி பாடுறதுக்கு இந்த நேனி பண்ணி இவ்வளோ பில்டப் கொடுத்தான்னு சொல்லிட்டு கசமாக சிரிச்சுக்கிட்டு, ஓகே அடுத்து நானும் நேனியும் வரேன் சொல்லிட்டு இப்போ கசமாவும் நேனியும் சேர்ந்து பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கலர் கோழி குஞ்சன் கொஞ்சம் கூட அசரவே மாட்டான், பதில் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பானா. ஒரு கட்டத்தில் நேனியும் கசமும் ரொம்ப டயர்டாயிடுவாங்களா. அடுத்து நம்ம ஷின்சானில் இவனுங்களாம் நம்மளாலாம் வேலைக்காவது, நம்மளே களத்தில் இறங்கிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் பாட ஆரம்பிப்போம் பாடிக்கிட்டே இருப்பான். கலர் கோழி குஞ்சு பாடுறதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக நம்ம தலைமை தகு மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பான். அடுத்து ஆப்போசிட் பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பானா. கலர் கோழி குஞ்சுனே இல்லை, ஒரு கட்டத்தில் டயர்டாயிடுவானு நம்ம தலைமை சாக்கோபி எடுத்து கொடுத்து இந்தா சாக்கோபி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு ஓடிடுன்னு சொல்லிட்டு கலர் கோழி குஞ்சை அப்படியே வீட்டுக்கு அமுச்சு விட்டுருவான். சீட்டாவோட டீம் திரும்பவும் தோத்துட்டு செம்ம கடுப்பில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஷின்சானோட டீம் அசால்ட்டாக அந்த போட்டியில் இப்போ வந்து வின் பண்ணிடுறாங்க. நம்ம ஷின்சான் இப்போ போச்சான்கிட்ட போயிட்டு, என்ப்பா பிராக்கே உன்னை கேட்டேன் தங்கச்சி எங்கே இருக்கான்னு தெரியும்னு சொன்னாங்க, சொல்லுப்பா ஹீமா அவர் எங்கே இருக்கான்னு கேட்கும்போது நம்ம போச்சான் ஷின்சான் காதில் ஏதோ ஒரு ரகசியத்தை வந்து சொல்கிறான். இது கேட்டவன ஷின்சானில் ஓ அப்படியா சூப்பர் நாளைக்கு அந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறான். அப்படி இந்த எபிசோடு வந்து முடிஞ்சது கைஸ். கடைசி வரைக்கும் ஹீமாவரி எங்கே இருக்கான்ட்டு இவங்க சொல்லவே இல்லை. ஒருவேளை போச்சான் சொன்ன ரகசியம்தான் ஹீமாவரி இருக்கிற இடமா இருக்கும்ன்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா எபிசோட்லேயே அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு காட்டலை, இதோட தான் முடிச்சிடறாங்க. ஸோ நம்மளும் இதோட முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. ஓகேவா, டாடா பை பாய்.